சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனா வரணும்னா அப்பா அம்மாவை தாண்டி நமக்கு குருன்றவங்க ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நிறைய குருமார்களை நம்ம சந்திச்சிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்பெஷலான ஒரு குருவை தான் பார்க்க போறோம். இவங்களை பத்தி சொல்லணும்னா எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்தாங்க. பல லட்சம் மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, படிப்புல மாமேதை மற்றும் ஒரு மிக சிறந்த ஆன்மீகவாதி. லெட்ஸ் வெல்கம் சுதாசேஷன். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. மேம், ஆக்சுவலா நீங்க படிக்கிறப்பவே வந்து உங்களுக்கு உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்லயே வந்து டீச்சர் ஆகணும்ன்ற ஆம்பிஷன் இருந்ததா, இல்ல காலப்போக்கில் அந்த மாதிரி ஆகுனீங்களா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. நான் என்ன வாகனம் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான எந்த பாயிண்ட்ல முடிவெடுத்தேன் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா தெரியாது. நான் வந்து ஒரு மெடிக்கல் டீச்சராக அதுக்கப்புறம் உருவானேன். டாக்டர் அண்ட் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு ஜாயிண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லுங்களேன். எப்படி நான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தேன், ஏன் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த பாயிண்டில் தான் இந்த காரணத்தினால சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு விடை கிடையாது. எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். அதனால் மெடிசன் எடுக்கணுங்கிறது எங்கேயோ என் மனசுக்குள்ளே விழுந்து, அவங்க அதை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்க அந்த மாதிரி கேட்ட மாதிரிலாம் எனக்கு நினைவில்லை. ஆனால் அது இட் பிகேம் நேச்சுரல் பை பர்த்தே. ஆமாம். ஸோ நோ ரீசன்ஸ் பை பர்த்தே, நோ ஸ்பெசிஃபிக் ரீசன் பை பர்த்ங்கிறத விட அது அப்படியே ஏதோ அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காலாம் நான் ஆன்சர் கொடுக்கல. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. இல்லை, டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே கரெக்டான ஆன்சர் இல்லைன்னா மார்க்கை குறைச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க குறைச்சிருவீங்க. இல்ல மேம், நீங்க சொன்ன பதில் வந்து நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப யதார்த்தமான பதிலா இருந்தது. படிக்கிறப்போ நீங்க எப்பேற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்? நான் படித்தது வந்து அரசு மேல்நிலை பள்ளி குரோம்பேட்டையில். டீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எங்க அப்பா அம்மாவும் வந்து புத்தகங்கள்லாம் கொடுத்தாங்களே தவிர, இதை தான் படிக்கிறியா இப்படி தான் படிக்கிறியா அப்படின்னுலாம் கேட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் ஆன் அன் ஆவரேஜ் ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பீங்களா இல்லை லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? என் உயரத்தை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. என்னை வந்து ஜென்ரலாகவே கடைசி பெஞ்சில் உட்காருன்னு சொல்லிடுவாங்க முதல்லேருந்தே. மோஸ்ட் ஆஃப் த டைம் கடைசி பெஞ்ச் தான், இல்லைன்னா லாஸ்ட் பட் ஒன் பெஞ்சில் உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்த மாதிரிலாம் எனக்கு நினைவில்லை. எக்ஸப்ட் மெடிக்கல் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு சில கிளாஸஸில் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்துருக்கேன். மேம், நீங்கள் படிக்கிறப்போ இருந்த மெத்தட் எப்படி மேம் இருந்தது? கல்வி முறை, கல்வி முறை அப்படின்னு கேட்டால் டீச்சருக்கு மதிப்பு கொடுக்கணும், டீச்சர் சொன்னால் கேட்கணும். இந்த கல்வி முறைங்கிறத விட கல்வியை நாம் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா கல்வி முறைங்கிறது வந்து சிலபஸ் இப்படி இருந்தது, கரிக்குலம் இப்படி இருந்தது, கண்டென்ட் இப்படி இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் இல்லை. பொதுவாக எங்கள் காலத்துலலாம் டீச்சர் சொல்கிறது தான் வேதம். அவங்க தப்பாகவே சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது. சில சமயங்களில் வீட்டில் வந்து இல்லை இப்படிம்பாங்க. என் வீட்டிலன்னு இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து இது இப்படிம்பாங்க, அதெல்லாம் கிடையாது, எங்கள் டீச்சர் இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இதுதான் கரெக்டு அப்படின்னு சாதிக்கக்கூடிய காலம் அது. இப்போ அந்த விதத்தில் கொஞ்சம் காலம் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டீச்சரை வந்து ஒரு ரோல் மாடலாக தான் அநேகமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. டீச்சர் வந்து நடக்கிற விதம், அவங்க வந்து இப்போ ஒரு லேடி டீச்சர் இருக்காங்கன்னு வைங்க, அவங்க வந்து இந்த பக்கத்தில் ஒரு ரோஜாப்பூ வச்சுருந்தாங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாரும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரோஜாப்பூ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அவங்க புக்கு எப்படி கையில் தூக்கிட்டு போனாங்கன்னா அதே மாதிரி புக்கை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ மெனி திங்ஸ் வி ஹவ் மாடல்ட் ஆர் செல்ஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ, கான்ஷியஸ் லெவலில், சப்கான்ஷியஸ் லெவலில் அந்த டீச்சர்ஸ் வந்து நிறைய இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சிலபஸ்ன்னு சொல்கிறப்போ இப்போ இருக்க சிலபஸ் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டஃப்பாக இருக்கா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். காலத்துக்கு காலம் சில விஷயங்கள் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. சில சப்ஜெக்ட்ஸில் சில விஷயங்களை சேர்க்கணும். இப்போ வரலாறுன்னு எடுத்தோம்னா ஒரு காலகட்டத்தில் இந்திய வரலாற்றை பற்றி நிறையவே இருக்காது. இந்திய நாட்டை பற்றி பார்த்தோன்னா கடைசியில் ஒரு நாலு பக்கம் ஒரு சாப்டர் இருக்கும். பட் முன்னால் இருந்த மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இப்போது தெர் இஸ் அ சேஞ்ச். இப்போ அதே மாதிரி சயின்ஸில் கூட அப்போ இருந்த தியரம், அப்போ இருந்த தியரிஸ், சில விஷயங்கள் மாறி இருக்கு. ஒன்றும் இல்லை, நினச்சி பாருங்க. இப்போ நாங்கள் படிக்கும்போது சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம் அப்படின்னா அதில் 9 கோள்கள். இப்போது ப்ளூட்டோ கிடையாதுங்க இல்லையா? ப்ளூட்டோவை வந்து எடுத்தாச்சு. அப்போ அப்போ இருந்த புக்கில் அந்த விஷயம் இருந்திருக்கும், இப்போ இருக்கிற சிலபஸில் அது மாறும். ஸோ சயின்ஸில் மாற்றங்கள் இருக்கும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எது எடுத்தீங்கனாலும், ஜியாகிரஃபி எது எடுத்தாலும், காலத்துக்கு காலம் நம்முடைய அறிவு விரிவடைய விரிவடைய
அந்த சிலபஸில் மாற்றங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னு நினைக்கும்போது அந்த விஷயங்களை தான் கல்வியாளர்கள் அதுக்குள்ளே போடுவாங்க. இன்ஃபேக்ட் நான் மெடிசன் அப்படிங்கிறதுனால சில சமயம் வந்து எனக்கு இந்த சிலபஸ் சேஞ்சுங்கிறது சில இடங்களில் நெருக்கடியாக இருக்கும். என்னோட ஜூனியர் கொலீக்ஸ் என்கிட்ட பேசும்போது சில சமயம் மேடம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. எதை கட் பண்ணுறது, மனித உடலில் எதை கட் பண்ணுறது, மொத்தமும் படித்து தான் தீரணும். அதில் இருக்கிற புது புது நோய்களை பற்றின விஷயங்கள், புது புது கோளாறுகளை பற்றின விஷயங்கள் படித்து தான் ஆகணும் இல்லையா. அதனால் டஃப்ங்கிறத விட எது உடனடி தேவை, அந்த மாணவர் காலகட்டத்தில் எது தேவை, அதுக்கப்புறம் எது தேவை, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, மனப்பாட கல்வியாக இல்லாமல் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எனக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத விட இந்த கான்செப்டை படிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணி மற்ற விஷயங்களை நாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சிலபஸ் இருக்கணும். சிலபஸ் மொத்தத்தில் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் அறிவு ரீதியாக நிறைய விஷயங்கள் எல்லா இடங்கள்லேயும் இருக்கும்போது அதை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் வந்து விடுகிறது. ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிறப்போ வந்து உங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ்ன்னு யாராவது இருந்தாங்களா? என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து நிறைய டீச்சர்ஸ் எனக்கு பிடிச்சவங்க இருந்தாங்க. ராதா அப்படின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, அப்புறம் புவனேஸ்வரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, எங்களுடைய ஜேசு மரிய சூசை அப்படின்னு எங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய துணை முதல்வர், அப்புறம் அருண நடராஜன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் முதல்வராக இருந்தவர். சுந்தரேசன் எனக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார். அவர் வந்து சில நேரங்களில் கவிதையெல்லாம் எழுதி வச்சுருந்தோன்னா அந்த கவிதையை எடுத்து படித்து பார்த்துட்டு எனக்கு இன்னும் நல்லாயிருக்கு அவர் அடித்த கமெண்ட்டு, எனக்கு வந்து அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் நான் அதில் கிராமரில் அந்த வல்லொற்று ஈக்கு ஈச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். அவர் எப்படி அதை ரிமார்க் பண்ணினார்னாக்க, உன்னுடைய கவிதையை படித்தேன், அதில் படி தேன் இருந்தது ஆனால் குடி தேனாக இல்லை. அதாவது அதை நல்ல நல்ல தேனை குடிக்கணும்னா அதில் இருக்கிற கசடெல்லாம் எடுத்துடணும். அப்போ நீ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்ட கிராமரில், அந்த கசடு இருக்குது, அதை எடுத்துட்டா தான் அது குடிக்கக்கூடிய தேனாக மாறும் அப்படின்னு கமெண்ட் எழுதி கொடுத்தார். எனக்கு இன்னும் அது நல்லா நினைவு இருக்குது. அதனாலேயே ஒவ்வொரு முறையும் நான் தமிழில் எழுதும்போதும் எங்கேயாவது இலக்கணத்தில் தப்பாக எழுதிடுவேனோ அப்படிங்கிற ஒரு ஒரு மாரல் ஃபியர் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவக் கல்லூரியில் என்னுடைய ஆசிரியர்கள் நான் நிறைய பேரை சொல்லலாம், லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போனோன்னா ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு போதாது. ரொம்ப பிடித்த ஆசிரியராக உடற்கூறு துறையில் பேராசிரியர் கூப்பர், அவர் வந்து உயரமாக இருப்பார், பிரமாதமாக படம் போட்டு கிளாஸ் எடுப்பார். நீங்கள் இந்த ஃபஸ்ட் பெஞ்ச் கேட்டிங்கல்ல, அவரோட கிளாஸில் நான் ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவேன். ஒரு தடவை அவர் கிளாஸ்க்கு வரலன்னு நினச்சி, அவரோட கிளாஸ் இல்லைன்னு நினச்சிட்டு வேறு ஒரு கிளாஸ்க்கு, மெடிக்கல் காலேஜில் எப்படின்னா நாங்கள் கிளாஸ் மாறி போனோம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. திரும்பி வரும்போது இவரோட கிளாஸ் இல்லை, ரெகுலராக அந்த டேயில் அவரோட கிளாஸ் கிடையாது. அதனால் லாஸ்ட் ரோக் போய் உட்காந்துட்டேன். அவர் எதேச்சியாக வந்துட்டார் கிளாஸ்க்குள்ளே, வந்துட்டு பீப்புள் ஹூ சிட் இன் த ஃபர்ஸ்ட் ரோ ஹவ் ஆல் மைக்ரேட்டட் அப்படின்னார். அந்த உயரத்தில் அப்படி நின்று ஒரு பார்வை பார்த்து சரி கவனிக்கிறாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுது. பேராசிரியர் ரங்கபாஷ்யம், பேராசிரியர் நஞ்சுண்டராவ், இவர்கள்லாம் வந்து அற்புதமான ஆசிரியர்கள். கே வி திருவேங்கடம், எஸ் பாலகிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே போகலாம், ரொம்ப அற்புதமான ஆசிரியர்கள். அதாவது ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஆசிரியர்கள், முன்மாதிரிகள். உங்களுக்கும் டீச்சருக்கும் உண்டான ஒரு பாண்டிங், அதில் வந்து மறக்க முடியாத சில சம்பவங்கள், அந்த மாதிரி ஒரு பாண்டிங் அப்படின்னு பார்த்தாக்க எனக்கு பேராசிரியர் ரங்கபாஷ்யம். ஏன்னா அவர் யூனிட்டில் தான் நான் இருந்தேன், அவர் யூனிட்டில் தான் சீனியர் ரெசிடென்சி பண்ணேன். அவர் கவனிக்கலைன்னு நினைப்போம், அவர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருப்பார், உயரமாக வேறு இருப்பாரா, அவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க உயர்ந்த மனிதன் வந்துட்டாருன்னு, கொஞ்சம் கோபக்காரர் மாதிரியே இருப்பார் எப்போதும். காரணம் கோபம் இல்லை, அது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அவர் வந்து கவனிக்கலைன்னு நினைப்போம். ஆனால் எனக்கு எங்கே ஆச்சரியமாக இருந்ததுன்னா, நான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ள சர்ஜரிக்கு போகும்போது சில சமயத்தில் ஏதாவது சின்ன சின்ன நான் படிக்கிற புக்ஸு, தமிழ் இலக்கிய புக்ஸு, அதே மாதிரி கவிதை இதெல்லாம் ஒரு நோட்புக்கில் கவிதை இதெல்லாம் எழுதி வச்சுட்டு எங்கேயோ வெளியில் வச்சுட்டு போயிட்டேன். ரொம்ப பத்திரமாக மூடி யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில். எனக்கு தெரியாது இவர் எடுத்து படித்து ஒரு 2 மாதம் கழித்து என்கிட்ட அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது
ஒரு சர்ஜரி ப்ரொஃபஸர் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வந்து இந்த விஷயங்களை எடுத்து அதில் சின்ன 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 நுணுக்கங்கள், அதுக்கப்புறம் வந்து அவர் என்கிட்ட ரொம்ப என்ன ரொம்ப அன்பாக, இன்றைக்கு கூட அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க மகள் இருக்காங்க, அவர் இல்லை, ஆனாலும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு உறுப்பினர் மாதிரி தான். அவர் சொல்லவே சொல்வார், என்னுடைய மை எல்டஸ்ட் டாட்டர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த அன்பு பாசம், அந்த குடும்பத்தோடையே எல்லாரோடையும் அந்த பாசம் வர அளவுக்கு அந்த பாண்டிங் வந்து வளர்ந்தது. நிறைய விஷயங்களில் வந்து எனக்கு வேதத்தை பற்றி என் கூட டிஸ்கஸ் பண்ணுவார், இலக்கியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார், டிக்ஷனரியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். அப்பார்ட் ஃப்ரம் சர்ஜரி, சப்ஜெக்ட், அனாட்டமி இதெல்லாம் போக இந்த விஷயங்கள். அப்புறம் வந்து ஒரு நாய்க்குட்டி, அதை எப்படி நாய், நிறைய நாய் வளர்த்தார், அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆனிமல்ஸோடைய பிஹேவியர், செடி கொடிகளில் இருக்கிற பூவை வந்து எப்படி பார்க்கணும், அந்த அழகு எப்படி நம்ம வந்து அதை ரசிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது ஒரு குருகுலவாசம் மாதிரி, நான் குருகுலவாசம் மாதிரி அவர்கிட்ட படித்ததில்லை, ஆனால் சில நேரங்களில் போய் அவருடைய மாலை நேரத்தில் அவருடைய தியேட்டரில் உட்காந்துட்டோன்னு சொன்னால் தியேட்டரோட ஆன்டி ரூமில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. எனக்கு வந்து அதெல்லாம் தே ஹட் பீன் ஐ ஓப்பனர்ஸ், கோல்டன் டேஸ். ஆமாம் மேம், ஒரு டீச்சர் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும்? எனக்கு வந்து டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு முறை சொன்ன ஸ்டேட்மெண்ட் நினைவுக்கு வருது. அவர்கிட்ட யாரோ கேட்டாங்களாம், ஒரு டீச்சருக்கும் ஒரு என்ஜின் டிரைவருக்கும் என்ன வித்தியாசம், இல்லை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னுட்டு. ஏன் அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, இது நான் படித்தது, நான் அவர்கிட்ட நேரடியாக கேட்டதில்லை, படித்தது. அப்போ அவர் சொன்னாராம், த என்ஜின் டிரைவர் மைண்ட்ஸ் த ட்ரெயின், த டீச்சர் ட்ரெயின்ஸ் த மைண்ட். எவ்வளோ அழகு பாருங்கள். அதாவது மனதை பக்குவப்படுத்துபவர்கள், ஒரு குரு, ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் வந்து வெறுமன் அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறது இல்லை, அவங்க வந்து ஒரு முன்மாதிரி. இப்போது அந்த டீச்சர் பூ வச்சுக்கிட்டா நம்மளும் அந்த மாதிரியே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, அந்த ஒரு பீயிங் அ ரோல் மாடல், அப்போது அவங்க வந்து மனசை பக்குவப்படுத்தக்கூடியவர்களா, அந்த அது எந்த வயசாக இருந்தாலும் இருக்கலாம், சின்ன குழந்தையில் ஆரம்பித்து பெரியவங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி குரு எல்லா லெவல்லையும் இருப்பாங்க. அப்போது அந்த மனசை பக்குவப்படுத்துகிறவங்களா, அந்த மனசை வந்து சரியான பாதையில் செலுத்துகிறவங்களா, பாடம் வந்து சில சமயத்தில் இந்த இந்த புக்கிலேருந்து படிக்கலாம், இந்த புக்கிலேருந்து படிக்கலாம், சொல்லிக் கொடுக்கலன்னா கூட படிச்சிடலாம், ஆனால் அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த மனசுக்கான பக்குவத்தையும் சொல்லி கொடுக்குறாங்கங்கிறது தான் முக்கியம். மீன் நீங்கள் படித்த காலம்ன்றது வேறு மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டோட சைக்காலஜி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்களில் நல்லா இருக்குது, சில விஷயங்களில் சரியா இல்லை. நான் ரெண்டையும் சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, அதனால் முன்ன வந்து ஒரு புத்தகத்தை தேடி அந்த புத்தகம் கிடைக்குமான்னு பார்த்து, அது பிரிண்டில் இல்லை பப்ளிஷிங்கில் இல்லைன்னு சொன்னால் எங்கெங்கேயோ அலைஞ்சு தான் படிக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து அட் த டச் ஆஃப் அ பட்டன் எவ்வளோ வேணாலும் மெட்டீரியல் நம்மால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ மெட்டீரியலை சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள்டேந்து அந்த மெட்டீரியலை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மாணவர்களும் இல்லை. ஏன்னா முன்னே வந்து புக்கை படிச்சுட்டு வந்து அதுலேருந்து சொல்லி கொடுத்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வேறு எப்படியும் கிடைக்காது. இப்போ நிறைய ஆக்சஸ் இருக்குது, ஸோ மாணவர்கள் அப்டேட்டடாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் ஆசிரியர்கள் வகுப்புக்கு போகும்போது ரொம்ப சர்வ ஜாகிரதையாக போகணும், ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், அப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டு போகணும். இது மாணவர்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அண்ட் தே ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். முன்னே வந்து ஒரு காலேஜ், இப்போ நான் படித்த காலேஜ் மாதிரியே இன்னொரு காலேஜ் வெளியூரில் இருக்குன்னா காண்டாக்டே இருக்காது, இப்போ ரொம்ப ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். அதனால் க்ராஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நிறைய, அது மாணவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் என்ன காரணமோ வாழ்க்கையை சந்திக்கிறதுல இன்றைய மாணவர்கள் கொஞ்சம் சுணங்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது தோல்விகள் வரும், தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேர்வில் எல்லாருக்கும் முதல் மார்க்கு கிடைக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு பேர் ஷேரிங் வரலாம், மேக்ஸிமம் 3 பேர் 4 பேர் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கலாம், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கீழே வர வேண்டி இருக்கலாம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கோ எஜுகேஷ்னல் தான்,
இப்போவும் நினைவு இருக்குது. என்னோட படித்த சில மாணவர்கள் வந்து க்வெஸ்சன் எங்கள் ஆன்சர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து செக் பண்ணுவாங்க, என்னோடதையும் செக் பண்ணுவாங்க. பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா, பேப்பர் மார்க்கெல்லாம் போட்டு மார்க் ஃபஸ்ட் மார்க் எனக்கு வந்திருந்து அவங்களுக்கு யாருக்காவது செகண்ட் மார்க்காக இருந்தால் செக் பண்ணுவாங்க. கொண்டா 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 உன் பேப்பர் காட்டு, என்ன உனக்கு இவ்வளோ மார்க் எனக்கு இவ்வளோ. பட் தட் வாஸ் எ ஹெல்த்தி காம்படிஷன். அதில் வந்து பொறாமை வரல, அதில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கீழே வீழ்த்தணுங்கிற எண்ணம் வரல, முக்கியமாக தோல்வியை சந்திக்கிறதுக்கான ஒரு பயம் வரல. இப்போ மாணவர்கள் ஒரு சின்ன ஃபெயிலியர்னால் கூட அப்படியே சுருங்கி போகிறாங்க. அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண முடில, வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடில, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை தாண்டித்தான் நாம் நின்னாகணும். எக்ஸாமில் வாங்குகிற மார்க் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வாங்குறது, தட் அலோன் இஸ் நாட் லைஃப். லைஃப் இஸ் ஸோ மெனி திங்ஸ். நான்லாம் படிக்கும்போது பியூசி புகுமுக வகுப்புங்க, அந்த பியூசி முடிச்சுட்டு நான் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும். பியூசியில் வாங்கின மார்க்ஸுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் அட்டஸ்டேஷன் வாங்கணும். இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சு கூட இருக்காது, இப்போ வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்துடுறோம். அப்போல்லாம் ஃபோட்டோ காப்பி கிடைக்காது, இதை வந்து யாராவது டைப் அடிக்கணும், கரெக்டாக தான் டைப் அடிச்சிருக்காங்க. இப்போ என்னோடய சர்டிஃபிகேட்டை ஒருத்தங்க டைப் அடிப்பாங்க, அப்படி டைப் அடித்து அது கரெக்டாக தான் டைப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு ட்ரூ காப்பி அப்படின்னு போட்டு கெசட்டட் ஆஃபீஸர் அட்டஸ்ட் பண்ணணும். அந்த அட்டஸ்டட் காப்பி இல்லைன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது அட்டஸ்டேஷன் வாங்கிறதுக்காக நான் வந்து எங்கள் அப்பா டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியராக ஒர்க் பண்ண ஒருத்தர்கிட்ட போகிறேன். எங்கள் அப்பா அப்போ வெளியூரில் இருந்தார், நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் எனக்கு கொஞ்சம் அட்டஸ்ட் பண்ணி கொடுங்க. அட்டஸ்ட் பண்ணும்போது ஒன்று சொன்னார், சுதா வெரி நைஸ், யூ ஹவ் காட் வெரி நைஸ் மார்க்ஸ், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்திருக்க, அதுக்கப்புறம் பியூசிலேயும் காலேஜ் ஃபஸ்ட்டாக வந்திருக்க, நல்ல மார்க்லாம் வாங்கியிருக்க. பட் ரிமெம்பர் ஒன் திங், இந்த மார்க்குடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ நீ மெடிக்கல் காலேஜ் சேர்ற பற்றியா, அதுக்கு தானே வந்திருக்க, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த மார்க்கு இந்த எலிஜிபிலிட்டியோட முடிஞ்சு போச்சு, இதோட சாஞ்சு உட்காராத, இதுக்கப்புறம்தான் நீ இன்னும் வேகமாக ஓடணும், இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நீ ஒரு சின்ன ஒரு காலேஜ்லேருந்து இங்கே வந்திருக்க, இங்கே நிறைய பேர் வருவாங்க, அப்போ அவங்களோட நீ கம்பீட் பண்ணணும்னு சொன்னால் நீ பல விஷயங்களை கற்றுக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சில நேரங்களில் சிக்கல்கள் இருக்கும், நீ பேசுகிற லாங்குவேஜும் அவங்க பேசுகிற லாங்குவேஜும் மிஸ்கம்யூனிகேஷன் வரலாம். நீ இதையெல்லாம் அதிகமாக உழைச்சி தான் கற்றுக்கணும், தோல்வியை பார்த்து தோளக்கூடாது. இது வந்து ஒரு அட்டஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், பட் ஹவு ட்ரூட் இஸ் இல்லையா. அந்த விஷயத்தில் இன்றைய மாணவர்கள் எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், எல்லாரும் என்னை அப்ரூவ் பண்ணணும், ஃபஸ்ட்டாக இருக்கணுங்கிற ஆசை கரெக்டு தாங்க, ஆனால் எல்லாரும் என்னை எல்லாத்துக்கும் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து அவ்வளவு வேண்டாத விஷயம். அதே மாதிரி சூப்பர் மேன் சூப்பர் உமனாக எல்லோரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் என்ன குறிக்கோளோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போது எனக்கு சீன மொழி தெரியாது, என்னை அதுக்காக நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் நான் மேலே போயிட போகிறதும் இல்லை, எனக்கு தெரியலைங்கிறதுனால என்னுடைய உயரம் குறைய போகிறதும் இல்லை. ஸோ எல்லோரும் சூப்பர் மேன், எல்லோரும் சூப்பர் உமனாக இருக்கணும், நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், எல்லாத்துலேயும் மெடல் வாங்கணும் அப்படின்னு வேண்டாம். அப்போ நம்முடைய கவனம் சிதறிப்போகும். அப்படி இல்லாமல் நமக்கு என்ன தேவை, நாம் என்ன பண்ண முடியும், நாம் பண்ணுறதுல என்ன ஃபோக்கஸ், நம்ம பர்பஸ் என்ன, இதில் தோல்விகள் வந்தால் இந்த தோல்விகளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, பிளான் ஏ பிளான் பி சொல்கிறோம் இல்லையா, இதுலேயும் அந்த பிளான் ஏ பிளான் பி நமக்கு இருக்கணும். அதாவது அந்த காலத்தில் டீச்சர் அப்படின்னாலே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு பாண்டேஜ் இருக்க மாட்டேங்குதே மேம், அது எதனால? டீச்சிங் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒகேஷன், ஒரு தொழில் என்பதாக பார்க்கப்படுற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அப்போல்லாம் டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த டீச்சிங் தொழில் பிடிச்சு வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் இப்போ பிடிச்சு வந்தவங்க இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் ப்ரப்போர்ஷனட்டாக குறைச்சல். ரெண்டாவது நம்பரும் இன்க்ரீஸ் ஆகி போச்சு, அவங்களுக்கும் 1000 பிரச்சனைகள், ஸோ அதில் அந்த கான்சன்ட்ரேஷன் வருதா அப்படிங்கிறது, பல தரப்பட்ட விஷயங்கள். ஒரு டீச்சர் வந்து திட்டினா கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா அந்த ரியாக்ஷன் எல்லாமே மேட்ரு ஆகுது இல்லையா. முன்னெல்லாம் சொல்லுவாங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த காலம் போக இப்போ வந்து டீச்சர் அடிக்கவே கூடாதுன்ற, ஆமாம், திட்டக்கூடாது,
நான் வந்து ஒரு 33 வருஷம் ஒரு மெடிக்கல் டீச்சராக இருந்தேன். எனக்கெல்லாம் வந்து எப்படின்னாக்க, நான் போஸ்ட் கிராஜுவேஷன் சேர்ந்த உடனேயே டீச்சிங் பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டம் எங்கள் சிஸ்டம். அப்போ எனக்கு வந்து நான் புத்தம் புதுசாக ஒரு பிஜியாக இருக்கேன், ஆனால் கிளாஸில் வந்து உட்கார்றவங்க ரொம்ப சீனியர்ஸாக வருவாங்க, மெடிசனில் கொஞ்சம் லேட்டாக சர்வீஸில் இருந்துட்டு படிக்க வருவாங்க இல்லையா, 55 வயசில் வந்து அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க சில சமயம் டயர்டாக தூங்குவாங்க, அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம கரெக்டாகவும் சப்ஜெக்ட் சொல்லித்தரணும், ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வராங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் நம்ம விட. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ஆனால் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இருந்த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனுக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனுடைய ட்ரெண்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு காரணம் நிறைய எக்ஸ்போஷர், பியர் ப்ரெஷர். அப்போ வந்து என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்களுடைய மகனோ மகளோ இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க, என்னப்பா நீ இப்படி இருந்தியே அப்படின்னா, மேடம் காலை மாறி போச்சு மேடம் அப்படிம்பாங்க. இன்னொன்றும் இருக்குது, இதனால் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு 30 வருஷம் நீங்கள் வந்து டீச்சராக இருந்துட்டிங்கன்னா ஒரு கிராண்ட் மதர்லி ஆட்டிடியூட் வந்துடும். வீட்டில் வந்து பாட்டி இருந்தாங்கன்னு வைங்களேன், சின்ன குழந்தை ஏதாவது தப்பு பண்ணால் அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, ஆமாம் இவங்க அப்பா பண்ணாததை தான் இவன் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 30 வருஷம் நீங்கள் டீச்சராக இருந்த உடனே என்ன ஆகிடும், முன்னால் இருந்த தலைமுறையை சேர்ந்தவங்க பண்ணாத எந்த தப்பை இந்த சின்ன பிள்ளை பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் டீச்சர்ஸுக்கு வந்துடும். ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த பியர் ப்ரெஷர், மார்க்கு, மார்க் மட்டும்தான் வாழ்க்கை, எல்லாத்துலேயும் எல்லாரும் என்னை அப்ரூவ் பண்ணணும், நான் தான் எல்லாத்துலேயும் முதலாவதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு கலவை அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ பிரமாதமாக வைக்கலை. இப்போவும் இருக்குது, இப்போவும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போவும் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், மேபி ப்ரொபோர்ஷன் குறைஞ்சி போயிருக்கு. இப்போவும் கூட என்னுடைய பட்ட மேல் படிப்பு மாணவர்கள் சில பேர், அவங்க வந்து இப்போவும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்னை தேடிட்டு வருவாங்க, என்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா என்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டை, இப்போ அவளுடைய மகள், அந்த குழந்தை பிறந்தபோது நான் பார்த்துருக்கேன், என்கிட்ட கையில் கொண்டு வந்து கொடுத்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பெண் வந்து, அந்த பெண்ணுக்கு ஒரு 10-12 வயசு, இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு வந்து சலங்கை பூஜை, காலையில் எங்கிட்ட என்னை கூப்பிட்டு முதல் ஆசீர்வாதம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் டான்ஸ் டீச்சர் இல்லை, எனக்கு டான்ஸ் தெரியாது, நான் கற்றுக் கொடுக்க முடியாது, இருந்தாலும் அந்த பாண்டிங், அந்த பிளெஸ்ஸிங் எப்படி இருக்குது, அது இன்றைக்கும் இருக்கிற இடங்களில் சில இடங்களில் இருக்கத்தான் இருக்குது. மேம், உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு டீச்சரோட மிக சிறந்த டஃப்பான டாஸ்க்னா அது என்ன மேம்? முதல்ல ஒரு டீச்சராக நாம் போகும்போது இருக்கிறதுக்கும், காலம் போக போக நாம் டீச்சராக பக்குவம் அடையிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எவ்ரி டைம் த ஸ்டூடெண்ட் க்ரோஸ், த டீச்சர் ஆல்சோ க்ரோஸ். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் நினச்சிருக்கேன், 1980களுடைய லேட்டர் ஹாஃப் ஆர் 90s பிகினிங்லலாம் எனக்கு ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் வந்து கிளாஸ் எடுக்க போவார். இப்போது கிளாஸ் நடக்கும், MDMS ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸு, வாரத்தில் 2 கிளாஸ் இருக்கும் MDMS-க்கு, எனக்கு 1 கிளாஸ் இருக்கும், அவரோ இல்லைன்னா இன்னொரு பேராசிரியரோ இன்னொரு நாள் எடுப்பாங்க. அவர் கிளாஸ் எடுக்க போகும்போது மூளையை பற்றின கிளாஸ் ரொம்ப டஃபஸ்ட் ஏரியா அப்படின்னு பேர், அவர் 20 முடிச்சுட்டு வந்துடுவார். நான் அப்படியே பார்த்துட்ருப்பேன், 20 முடிச்சிட்டாரே தலாமஸ் கிளாஸை, நமக்கு தலாமஸ்லாம் அது வந்து 1.5 ஆகும், நிறைய விஷயம் இருக்குது அதில் சொல்கிறதுக்கு. ஸோ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, அப்போ கிளாஸு கடன் வாங்குவேன், 1 கிளாஸ்னால் வேறு யார்ட்டையாவது போய் உங்களோட ஒரு 1/2 கொடுங்க, இல்லை உங்களோட 1 கிளாஸ் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி, 1.5 கிளாஸு, 2 கிளாஸுன்னு, ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்குன்னு. எனக்கு அப்போல்லாம் தோணும், என்ன 20 இவர் முடிச்சிட்டார், நமக்கு 1.5 ஆச்சு, இவர் நிறைய சொல்லலை போல இருக்குது, கொஞ்சம் தான் சொன்னார் போல இருக்குன்னு. போக 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 ஐ ரியலைஸ்ட், யாருக்கு எவ்வளவு சொல்லணும்னு வரும்போது, அந்த பக்குவத்தை அடையும் போது சில பேருக்கு அதை 20 போதும், சில பேருக்கு அது 2 போதும். ஐ ஹவ் மெச்சோர்ட் அஸ் அ டீச்சர். ஸோ ஒரு டீச்சராக நான் வளர்ந்துருக்கேன், ஸ்டூடெண்ட்டாக வளர்கிறதுங்கிறது வேற, டீச்சராகவும் நாம் வளர்கிறோம். அப்போது எப்படி சொல்லணும், எந்த விஷயத்தை சொல்லணும், அதை வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட்டிவாக சொல்லணும்,
பாதகம் இல்லாமல் சொல்லணும். ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம், ஆனால் சொல்கிற விதத்தில் அது அவங்கள போய் சேரணும், பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். நாம் சொல்கிறத தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறது இருக்குது. வார்த்தைகளேங்க, நான் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிற விதத்தில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் உங்கள் பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யூனோ மேக்ஸ் அ டீச்சர் அ ஹோல்சம். ஸோ பீயிங் த டீச்சர், யூ கீப் இவால்விங் ஆஸ் அ டீச்சர். அதுதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறீங்க. அதுதான் கஷ்டங்கிறத விட அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும், அடாப்டிவாக இருக்கணும். ஆமாம், பாடகர் யேசுதாஸ் பல நேரங்களில் சொல்லுவார், ஒரு குரு எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் குருவே சரணம்னா ஒரு நம்ம ஒரு குரு அவங்கள நமஸ்காரம் பண்ணுறது, இல்லை சரஸ்வதி தான் குரு அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா. அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், குரு அம்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ குரு அம்சம் பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த குரு அம்சத்தை நம்ம இம்பைப் பண்ணி எப்போதுமே ஒரு லேர்னராக இருந்துக்கிட்டு அந்த லேர்னர் குருவாகவும் இருக்க வேண்டும்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் தேவை. மேம், ஒரு முக்கியமான கேள்வி. கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான வரம் கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்கூல் பிள்ளையாக இருக்க விரும்புவீங்களா, இல்லை காலேஜ் பிள்ளையாக இருக்க விரும்புவீங்களா, இல்லை இப்போ இருக்கிற மாதிரி ஃபேவரட் டீச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லாட்டி எப்பவும் போல் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்களா? நல்லா இருக்கே கேள்வி. ரொம்ப சிம்பிள், ஸ்கூல் பொண்ணாக இருக்கணும்னு வரம் கேட்பேன். எதுன்னு? இன்னும் வளரலாம், இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள, விட்டு போனதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம், இன்னும் நிறைய டீச்சர்ஸ் கிட்ட படிச்சுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி மேம். நன்றி. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி. சுதாசேஷன் மேமோட பேசினது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னாங்க. மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தன், இட்ஸ் மீ டீனா சைனிங் ஆஃப்.